சீதாராம் வணக்கம் மேற்கொண்டு திருக்கோடு பெண் பிள்ளை ரகசன் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு விஷயங்களை பார்த்துருக்கோம் கொண்டு தெரிந்தேனோ திருவடியை போலேன்னு முப்பத்தி ரெண்டாவது விஷயமாக பார்த்தோம் சுவாமி ஆஞ்சநேயரை பற்றி சொல்லின்னு வந்தேன் இப்போ முப்பத்து மூணாவது விஷயமா சொல்கிறான் இழப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலேன்னு ஒரு விஷயம் சொல்கிறான் நம்பாடுவானோட விஷயத்த சொல்கிறான் நம்பாடுவான் விஷயம்னு சொல்லும்போது முதல்ல வராக புராணத்தில் வராக பெருமாள் வந்து வராக ரூபமாக இருந்து பூமியை வந்து உத்தாரணம் பண்ணுறார் பூமியை உத்தாரணம் பண்ணும்போது பூமி பிராட்டியார் கேட்டால் என்னை நீங்கள் கரையேற்றினேன் உத்தாரணம் பண்ண அது போல் என் மழியில் பிறக்கூட அத்தனை ஜீவனுக்கு நீங்கள் உத்தாரணம் பண்ணணுமே சொல்ல அப்போ வந்து அவர் சொன்னார் எவன் என்னை பாடுறானோ அவனை என்னை கரையேற்றுவேன் அவனை என்கிட்ட சேர்த்துப்பேன்னு சொன்னாரான் அப்படி யாராலும் இருக்காளா பாடி இருக்காளான்னு சொன்னால் உடனே அதுக்கு ஒரு சரித்திரத்தை சொல்கிறார் அதுதான் நம்பாடுவான்னு கூடிய சரித்திரம் நம்பாடுவான் கூடிய சரித்திரம் எங்கன்னா திருக்குறுங்குடி அப்படின்னு கூடிய ஊரில் நடக்கிறது திருக்குறுங்குடி இன்றைக்கி திருநெல்வேலி பக்கத்தில் தாண்டி ஒரு திவ்விதேஷம் மேற்கு தொடர்ச்சி மழைக்கு அழகான ஒரு திவ்வதேசம் இருக்குது இங்கே திருக்குறுங்குடின்னு அங்கே திருக்குடி திருக்குறுங்குடி நம்பினே அந்த பெருமாளுக்கு போயிடுற அழகான கோலம் அங்கே அந்த பெருமாளை வந்து சுவாமி நம்பாடுவான் அழகாக மங்களாசாசம் பண்ணுற பத்து பாசுரங்களை தழுவி பாசுரமா எங்கனையோ அண்ணமீ அன்னமீர்கால் என்னை முனிவது என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறு திருங்குடு திருக்குறுங்குடி நம்பியை கண்டபின் சங்கினோடும் சக்கி சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்ற என்னெஞ்சமே சொல்லி எங்கனியோ அன்னமீர்கள் ஊரில் எல்லாம் பேசுகிறா எங்கேயாவது நடக்குமா பெருமாள் கண்டு இப்படி மயங்கரே பெருமாள் உங்களை தான் உன்னை ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்கிறார் திட்டுறா இது என்ன பைத்தியகார்த்தனமாக இருக்குது இப்போது போனால் பெருமாள் சேவிச்சோம் இல்லாமல் பெருமாள் மனசை கொடுத்து எப்போதும் பெருமாளே நினச்சி பெதற்று என்ன பைத்திய காலத்தனமாக இருக்குன்னு சொல்ல அப்போ அவள் பார்த்து இந்த தழுவியான சொல்கிறா எங்கனையோ அன்னமீர்கள் என்னை முனிவது முனிவது நீர் முனிவதுன்னா கோவையே மேலே கோவப்படுறேன் நாங்கள் கோல திருக்குடுங்குடி நம்பியை நான் கண்டபின் திருக்குடி நம்பியை பார்த்தா தான் தெரியும் ஏன் நான் பார்த்த அழகு வேறு என் கண்ணாடி எனக்கு பார்த்தா தான் அவரோட அழகு தெரியும் அப்படி ஒரு அழகாக இருக்கார் சங்கியனோடும் நேமியோடும் அழகான சங்கு வச்சுருக்கார் இடது கையில் சங்கு வச்சிருக்க வலது கையில் வந்து நேர்மையான சக்கரம் வச்சுருக்கார் தாமரை கண்களோடும் இந்த அழகான தாமரை போல இந்த மலர்ந்த கண்கள் அழகாக இருக்குது கண்கனோடும் செங்கனி வாய் ஒண்டினோடும் அந்த அழகா சக்கச்சவையிருந்து உதடுவில அந்த செங்கனி வாயான அந்த வாயை பார்த்தா என் மனசு சென்றது எம் சென்றதான் சென் செல்கின்றது என் நெஞ்சமே என் மனசை அதோடு பேடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பத்து பாசில் அப்படி திருக்குறு திருக்குறிய தம்பி அப்படி அனுபவிக்கிறான் இந்த தலைவி இதுதான் சுவாமி நம்மாடுவார் அந்த திவுதேசத்தை பெருமாள் மேலே பத்து பாஷங்களும் அணிவிக்கிறான் அப்படி பத்து பாஷங்கள்லாம் அணிவிச்சுன்னு வர சுவாமி நம்மாடுவார் அந்த திருக்குறுங்குடியில் ஒருத்தர் இருந்தான் நம்பாடுவார் அவரை பற்றி தான் வராக புராணத்தில் வராக பெருமாள் பூமி பிராட்டியார்கிட்ட சொல்கிறான் அவருக்கு அதையே பிரமாணமாக சொல்கிறார் ஏன்னா எவன் ஓத்தன் என்னை பாடுறானோ அவன் வந்து என்னை அடைவான் நாம் என்ன எவனோத்தன் நாம சங்கீர்த்தம் பண்ணுறானோ அவன் அடைவான் அப்படின்னு அதாவது அவருக்கு நம்பாடுவானே ஒரு பேர் எப்படி ஏன் கேட்டால் அவர் வந்து அந்த காலத்தில் அவரை கோவிலுக்குள்ளே அது அனுமதிக்கலை திருக்குறங்குடி பெருமாள் சேவிக்க அனுமதிக்கலை அதனால் என்ன பண்ணால் ஊர் கடைசியில் ஒரு குளிசை போட்டுன்னு இருந்தாள் ரொம்ப தீவிர அவர் வந்து ஸ்ரத்தையாக ஏகாசிபர் தான் எடுப்பார் ஏகாசி முழுக்க சுத்தோபாவை சேர்ந்து ஸ்ரத்தையாக இருப்பார் துவாதசி காலம்புரை எழுந்து மூணு மணிக்கெல்லாம் போய் கோவிலுக்குள்ளே போக முடியாது கோவில் வாசலே நின்றுட்டு அங்கே துவயஸ்தம்பம் இருக்குது கோவில் வாசலையே நின்று பெருமாளுக்கு திருப்பயிற்சி பாடுவார் நல்லா அழகாக பாடக்கூடியவர் யாழம் வீட்டு பாடுவார் இது இந்த கைங்கரம் தொடர்ந்து பண்ணிட்டு வரேன் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு சமயம் கைசிக மாதம் கார்த்திகை மாதம் ஏகாதசி அது கைச ஏகாதசி பேர் கைசிக ஏகாதசி அனுத்து கடைப்பிடிச்சிட்டு அடுத்த நாள் துவாதிசனி காலம்புரை கிளம்பி பெருமாள் சேவிக்க பாடத்துக்காக போகிறேன் போகிற வகையில் ஒரு பிரம்மராட்சஸ் உன்னை பிடிச்சிருந்து பிடிச்சி வந்து உன்னை அடித்து நான் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப நாள் பசி நான் ரொம்ப நாள் சாப்பிடலை உன்னை சாப்பிட போகிறேன் அப்படி சொல்கிறேன் நான் வந்து எப்படியும் ஒரு நாள் உயிர் போகிறது அது எந்த விதத்தில் போகணும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் நான் ஒரு எனக்கு ஒரு கைங்கர் எனக்குப்போ பெருமாளுக்கு போய் நான் பாடிட்டு வந்துடுறேன் பெருமாளுக்கு நான் பாடிட்டு வந்த அப்புறம் நீ ஏற்று அது எப்படி ஒருத்த யாராவது உன்னை நம்ப முடியுமா யாராவது உயிருக்கு போய்ட்டு உன்னை அடித்து சாப்பிட்றேன்னு சொல்லும்போது எங்ககிட்டையும் தப்பிச்சு போனால் நீ திருப்பி வருவியா என்னை நீ ஏமாத்துற நான் ஏமாத்துகிறேன் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் சத்தியம் பண்ணும்போது சத்தியம் பண்ண நான் வந்து மீண்டு மீண்டு வருவேனாகில் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன எத்தியத்தை நாகம் புனகா எத்தியத்தம் நாகம் புனகா அப்படின்னு சொல்லி பதினெட்டு விதமான சத்தியங்கள் பண்ணுறான் அந்த பதினெட்டு சத்தியம் ரொம்ப சொல்கிற எவத்தம் உண்மையை சத்தியத்தை மீறினவனோ அவன் அடையக்கூடிய பாவத்தை அடைவே கோரமான நரகத்தை அடைவே நீ வராட்டா நான் வர மீண்டு வராட்டா ரெண்டாவது என்னன்னு கேட்டால் ஒருத்தனுக்கு வந்து பூமி தானம் பண்ணியாச்சு பூமி தானம் பண்ணவன் திருப்பி அவன்கிட்டருந்து அதை பிடிங்கினா அபகரிச்சா அந்த பாவத்தை அந்த பாபி அந்த பாவத்தை செய்ய பாபு எந்த கோரமான நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைவேன் அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு சின்ன வயசில் அவளை அணிவிச்சுட்டு வயதான காலத்தில் அவளை கைவிடுறது அந்த பாவத்தை அடைவான்னு அடைவேன் அந்த பாவத்தை அடைவேன் இல்லைன்னா ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணிட்ட மட்டும் பிரியமாக இருந்து இன்னொரு பெண்ணை அலட்சியம் பண்ணுறது அந்த பாவத்தை அடைவேன் இல்லைன்னா பாகபேதம் பாகபேதம்னா ஒரு பந்தியில் ஒரு பத்து பேர் சாப்பிட்றா சாப்பாடு போட்டுன்னு போய் ஒத்தரை வண்டி தனியாக கவனிக்கிறது மற்றவள் வந்து அலட்சியமாக இருக்குது மற்றவள் சரியாக போடாமல் இருக்குது ஏன்னா தனக்கு வேண்டிவான்னு சொல்லிப்போம் அது இந்த பாகபேதம் பண்ணுறவா சாப்பாட்டில் வந்து பேதம் பேதத்தோடு பரம் பருமாரவா எந்த பாபத்தை அடைவாலோ அந்த பாபத்தை அடைவேன் ஒருத்தருக்கு நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு அந்த பேச்சை மீறவன் எந்த பாபத்தை அடைவானோ அந்த பாபத்தை அடைவேன் அப்புறம் ஷஷ்டி அஷ்டமி சதுர்தசி அம்மாசனுக்கு குளிக்காமல் சாப்பிடுவேன் தலையை நினைக்காமல் எவன் சாப்பிட்றானோ அந்த அடைவேன் அம்மாசை போன்ற பித்திரு தினங்களை தர்ப்பணம் பண்ண தினங்களை பெண்டாட்டியோட எவன் சேர்ந்திருக்கானோ மனைவியோடு எவன் சேர்ந்திருக்கானோ அந்த பாபத்தடைவுகள் அடைவேன் இப்படி ஒரு பாவமாக சொல்லிகிட்டே போகிறேன் இப்படி ஒரு பாவமாக சொல்லிவிட்டு அப்புறம் குருவோட பத்தினிக்கிட்டோ இல்லை ராஜாவோட பத்தினியார் ராணிக்கிட்டோ எவன் காமட்சியோடு அணிவிக்கிறானோ அந்த பாவத்தை அடைவேன்னு சொல்லி இந்த பாவங்கள்லாம் சொல்லிட்டு வரேன் சொல்லிவிட்டு பதினாறு பாவம் சொல்ல பதினாறு பாவம் வந்து பரதெய்வமாக இருக்க வாசு வாசுதேவனை விட்டுட்டு மற்ற தெய்வத்தைவன் எவர்கள் ஆசிரிக்கிறாளோ எந்த மற்ற தெய்வத்தை யார் பற்றாலோ அந்த பாவத்தை அடையலாம் அடைவேன் பதினெட்டாவது பாவம் என்ன சொல்கிறாள் ஸ்ரீமன் விட எந்த நாராயணம் மற்ற தெய்வங்களோட யார் சமமாக நினைக்கிறாளோ எல்லா தெய்வம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லாமல் நாராயணோடு சமமாக நாராயணோட நாராயணோடய மற்ற தெய்வ தெய்வம் சமமாக நினைக்கிறானோ அந் அப்பேற்பட்டவன் அடையக்கூடிய பாவத்தை அடைவேன் சொல்லி இது பண்ண இந்த பதினெட்டாவது பாவம் பண்ணத்தை இவன் ரொம்ப விசேஷமாக சொல்வான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அந்த பதினெட்டாவது பாவம் அந்த சொன்னொன்னே அவனாவது விட்டுருது சரி இவன் மேலே நம்பிக்கை கண்டிப்பாக நான் வரையப்பான்னு சொல்லி அவன்கிட்ட மீண்டு போயிட்டான் மீண்டு போய் அன்றைக்கி உருக்கத்தோடு ஏன்னா இனிமேல் திருப்பி வரப்போகிறேன் ஏன்னா இப்ப போகும்போது பிரம்மராட்சி அடித்து சாப்பிட்ற போகிறது மிச்சம் நம்ம இருக்க போகிறதில்ல அப்போ இதை சாப்பிட்டுனா அப்போ திருப்பி வரப்போல் அடுத்த அடுத்த துவாதேஷிக்கு வந்து உனக்கு நான் பாட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட உருக்கமாக அன்றைக்கி பாடுறேன் பாடி முடிச்சுட்டு மூணு மணி சுமாருக்கு போய் நல்லா பாடிட்டு திரும்பி வரேன் திரும்பி வரும்போது பெருமாளே ஒரு ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து நீ போகாதே அங்கே ஒரு பிரம்மராட்சஸ் இருக்குது உன்னை அடித்து சாப்பிடும் உடனே நம்பரோடு சார் அடித்து சாப்பிட்டா சாப்பிட்டோம் ஏன்னா நான் ஏற்கனவே அதுகளோடு பேசி தான் வந்தேன் அதை நான் அதுக்கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்னை அடித்து சாப்பிடு அதுக்காக நான் சத்த சத்தியத்தினை மீறலாம் தாராளமாக தப்பிச்சு இந்த பக்கமாக தப்பிச்சு ஓடு நான் ஒரு காலம் தப்பிக்க மாட்டேன் என் கேட்டால் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் பதினெட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் என்ன கேட்டால் ஸ்ரீமன் நாராயணத்தவர் மற்ற தெய்வத்தை ஆசிரியக்கிறாளோ சமமாக நினைக்கிறாங்க கூட அப்படி ஒரு தீவிரமான ஒரு பெருமாள் மேலே பட்டு உடைவாள் அப்போ பெருமாள் மேலே அப்படி ஒரு பெருமாள் மேலே உறுதியோடு சொன்ன அந்த நான் ஒரு காலம் நான் மீற மாட்டேன் ஏன்னா அதை அடித்தா சாப்பிட்டேன் அப்போ ஆபத்து காலத்தில் சத்தியத்தை மீறலான்னு சொல்லும்போது ஆபத்து காலத்துலேயும் சத்தியத்தை மீறக்கூடான்னு சொல்லி அங்கே போகிறேன் உடனே பெருமாள் பார்த்தா பெருமாளே தான் வந்து பார்த்தா இப்படி ஒரு காலேயே இந்த பெருமாள் உள்ளூர் தர ஒரு தரிசனம் கொடுத்தார் சந்தோஷப்பட்டார் அங்கேருந்து கிளம்பி திருப்பி போகிறேன் திருப்பி போகும்போது அந்த பிரம்மராஜ் வந்து மனசு தோன்றோட அப்பிரும் பிரம்மராஜன் ஆச்சரியப்பட்டது எங்கிட்டேருந்து மீண்டு போய் திருப்பி எங்கிட்டேயே வந்து வரையப்பா உன்னை அடித்து சாப்பிட்டா எனக்கு மேற்கொண்டு பாவம் நீ அப்பயேப்பட்ட ஒரு மகாத்மாவை தெரியிறேன் அப்பயேப்பட்ட மகாபுருஷனாக தெரிகிறேன் உன அடிச்சு சாப்பிட்டா மேயக்கூடிய ஏற்கனவே நான் வந்து சோமதேவ சோமசர்மான்னு கூடிய பிராமணனாக இருந்தேன் தப்பான விதத்தில் ஒரு யாகம் பண்ணேன் படத்துக்காக தப்பான விதத்தில் ஒரு யாகம் பண்ணேன் அந்த தப்பான வித தப்பான ஒரு யாகத்தை பண்ணால் தோன்று எனக்கு இந்த பிரம்மராட்சஸ் பறவை ஏற்பட்டது இதுலேருந்து நான் எப்படி மீளுவேன் மீளுவேன் தவிச்சு இந்த பிரம்மராட்சஸ்ன்னு கூடிய அந்த பிரம்மராட்சஸ் பறவிலேருந்து என்னால் மீள முடியாமல் தவிச்சுருக்கு இதுலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் எப்போ விடுதல் வரவா பரவாயில்ல அடிச்சு சாப்பிட்டுருக்கேன் இதுலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் விடுதல் கிடைக்கும்னு தவிச்சுருக்கு தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் நீ இதான் என்னை விடுதலை தீர்க்கணும்னு சொல்கிறேன் அதனால் இங்கே இழப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலேன்னு சொல்கிறான் இழைப்புனால் இழைப்பாடுது இழைப்பாருனா எப்படியான ஒரு விஷ்ராந்தி கிடைக்குமா எப்படியான ஒரு ஒரு இழப்பா எப் எப்படியான இழப்பார முடியுமா எப்படியான ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு எனக்கு இழைப்புன்னு பெரு விடாய்னு சொல்கிறது தாகம் பெறும் தாகம் எடியாணும் இழைப்பார் எப்படியான ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் கூட தாகம் இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடணும் சம்சாரத்துலேருந்து விடுபடணும்னு சொன்னாலும் இழப்பு விடாயின் பேர் அந்த பிரம்மராட்சஸ் என்ன பண்ணுறது இந்த பிரம்மராட்சஸ் கூட பிறவிலேருந்து விடுபட்டு பழையப்படி நல்ல எனக்கு நல்ல பிறவி கிடைக்காதா பிரம்மராட்சஸ் கூட பிறவிலேருந்து நான் விடு இந்த பிரம்மராட்சஸ் பிரம்மராட்சஸுங்குடைய பிறவிலேருந்து விடுபட மாட்டேன் நான் விடுபட மாட்டேன் உள்ளுக்குள்ளே ஒரு தவிப்பு இருந்தாலும் அது சுவாவத்தினாலே வரவா போடுவா அடித்து சாப்பிட்டு இப்படி பண்ணிடுவேன் பொதுவாக நம்மளும் சம்சாரத்தில் ஏதோ இந்த வந்திருக்கோம் பாப புண்ணிங்களை பண்ணுறோம் காரியங்களை பண்ணுறோம் பவான் அடையிறதுக்கான வழி தெரியாமல் தலைப்போம் அப்போ நம்மளுக்கே எங்கேயான இழப்பார முடியுமா எங்கேயான மனக்கில் மனசில் ஒரு சாந்தி கிடைக்குமா பவான் அடைய ஆசிரிப்போமா சாந்தியை பெறுவோமா அப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த ஆனந்தத்தை பெறுவோமா அதுதான் இழைப்பு அந்த இழப்பு அது அந்த தாகம் விடாயின்னா தாகம் இழப்பு விடாய் அந்த விடுபடணும் அப்படிங்கூடிய அந்த விஷ்ராந்தி ஏற்படணும் விஷ்ராந்திக்காக விடுத விடுபடணும் கூடிய தாகத்தை தான் இங்கே சொல்கிறார் இழப்பி விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானே போல உடனே நம்பாடுன்னு சொன்னால் நம்பாடுவன்ட்ட சொன்னால் அதனால அந்த அந்த பிரம்மராஜஸ் கேட்டு நீ பாடின பாட்டோட பலன் நீங்கள் என்ன பாடினேன்னு கேட்டேன் இதை மாதிரி பாடினேன் பாட்டோட பலன் பாட்டோட பலனாலும் தர முடியாது ஏன்னால் நான் எனக்கு ஏன்னா அதில் ஒரு தனி அபிமானம் இருக்கிறது பகவானுக்கு நம்ம கைங்கியம் பண்ணுவோம் கைங்கிறம் பண்ணோட பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ணிடுறோம் அப்போ என்னதுன்னு ஒன்றும் இல்லைப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் பெருமா பகவானுக்கு பிரியத்தோடு படுறேன் அது யாருக்கு நான் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை நீ தான் அவனுக்கு கிழஞ்சிறேன் அவர் யோசிக்கிற கொடுக்கல எனக்கு கேட்டால் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பாடிட்டு வந்திருக்கார் ரெண்டு யாமம் பாடியிருக்கேன் முழு பாட்டு கொடுக்க ஒரு அதில் பாதி பாட்டோட பலனை கொடுன்னு கேட்குறாராம் அப் அதுவும் கொடுக்க இவருக்கு மனசு வரல அப்போ என்னன்னு கேட்டால் ரெண்டு யாமத்தில் பாடின பாட்டை பலன் கொடுங்குறான் கொஞ்சம் யோசிக்கிற பாவை ரொம்ப கெஞ்சிறான் கடைசியில் உன்னை சரணம் அடைய நீ எனக்கு நீ என்னை கரையேற்ற ஒன்னாலும் நான் நிச்சயம் கரையேறுவேன் நீ கரையேற்ற அந்த பலனை கூடன்னு கேட்குறேன் அப்புறம் கடைசியில் இந்த பிரம்மராட்சஸ் கேட்குறது நீ நீங்கள் என்ன பாடினேன்னு கேட்டு அப்போ இவன் சொல்கிற கைசிகம் கூடிய பண்ணில் நான் பாடினேன் அந்த கைஷிகன் கூடிய கடைசியில் கைசிகம் கூடிய பண்ணில் பாடிட்டு தான் பகவானை வந்து ஆனந்தப்படுத்திட்டு வந்திருக்கேன் கைஷிகன் கூட பண்ணை பாடினா அந்த கைசிகம் கூடிய பண்ணில் பாடின அந்த பாட்டோட பழனியான கொடு கடைசியில் நீ பாடின பாட்டோட பழனியான கொடுன்னு சொல்லும்போது த நான் சரணம் அடைஞ்சு கொடுத்தேன் இந்த பிரம்மராட்சஸ் உன்னை விட்டால் வேற கதியில நீ தான் என்னை கரையேற்றணும் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு கேட்குறது சரணம் அடைஞ்சு அவனை காப்பாற்ற வேண்டியது ஒரு வைஷ்ணவோட கடமையாக அறுக்கத்தோண்டு அதே சமயம் ஒரு இறக்கும் ஏற்படுகிறது பாவம் இந்த கஷ்டப்படும் நீங்கள் நான் பாடின கைஷிக பண்ணில் பாடின அந்த பாட்டோட பலனை உனக்கு பான்னு சொல்ல உடனே அந்த பிரம்மராட்சஸ் பிறிலேருந்து விடுபட்டு அவர் பழையப்படி அந்த பிராமண குலத்தோடு விடுபட்டு வெளியில் போனார் அப்படியே அந்த பிரம்மராட்சஸ் பிறவிலேருந்து விடு விடுவிக்க முடிஞ்சால் அப்படி ஒரு மேன்மை அந்த நம்பாடுவானுக்கு இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்பேப்பட்ட ஒரு பக்தி அந்த காலத்தில் அவர் வந்து உள்ளே கோவிலுக்குள்ளே அனுமதிக்கலை ஜாதிகீனு சொல்லி அனுமதி காட்டாலும் கூட பக்தி அதுக்காக விடலை அந்த பக்தியை விடாமல் பண்ணி 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 அதில் நாம யாழம் வீட்டின்னு அழகான பாடுற நாம சங்கீர்த்தனம் பண்ணுற நம்பாடுவான்னு அவருக்கு பேர் அதனால் அந்த நம்பாடுவான் வந்து அப்படி பாடி அவரை வந்து கரையை அந்த இந்த நம்பாடுவான் சரீரத்தை மெனக்கெட்டு வராக பெருமாளே சொல்கிற அளவுக்கு நம்பாடுவான் பெரிய பக்தர்கள் நயாமி பரம் பரமாம் கதீன் மத் பரா பராங்கதின்னு வராக புராத்தில் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் ஒரு காலையும் என் விட மாட்டேன் என் பக்தாவை நான் நினைப்பேன் பொதுவாக அவள் என்ன நினைக்கும் நியாயமாக நினைச்சுட்டே இருப்பான் ஒரு கால சர்ம எதை நினச்சின்னு உயிர் விடுறோமோ அதுவோ ஆயிடுவோம் ஒரு கால சரமதேசம் ஒரு கால அவளுக்கு உடம்பு சிரமத்தினாலேயோ இல்லை ஒரு நினைவு தப்பிப்போ என்னை நினைக்க முடியாமல் போச்சுன்னா அப்போ அவளை நினச்சி அவளை நான் க என்கிட்ட சேர்த்துப்பேன் நயாமி பரமம் கதி என்னோட கதியான பரமபதத்தில் அவளை கொண்டு சேர்ப்பேன் என் திருவழியில் கொண்டு சேர்த்துப்பேன் ஸ்பராமி மத்பக்தம் என் பக்தன் நான் நினைப்பேன்னு கூட அபய வார்த்தை கொடுத்தது வராக பெருமாள் தான் இந்த வராக பெருமாள் பூமி பிரகாரத்தை கொடுத்த அபய வார்த்தையில் அந்த வராக பெருமாளே நம்பாடுவான்னு ஒருத்தன் திருக்குறுங்குடியில் அவனை வந்து அவன் உள்ளுக்குள்ளே கோயில் வந்து என்னை பெருமாளை என்னை வந்து சேவிக்க முடியாட்டா கூட இருந்து நித்தியப்படி அந்த ஏகாசி விரதத்தை ஸ்ரத்தியாக இருந்து துவாதிஷி என்றைக்கு நித்தியப்படி அவன் பாடி வந்து எனக்கு அங்கேயும் பண்ணியிருக்கான் அப்பேற்பட்ட நம்பாடுவன் ஒன் சரித்திரத்தை வராக பெருமாள் சொல்ல பூமி பாட்டியார் கேட்டு ஆனந்தப்பட்ட அப்போ கலிவூட்டத்தில் எது எது கெதி அப்படின்னு கேட்டேன் நாமசங்கீர்த்தம் தான் நாகம் வசாமி வைகுண்டே நான் யோகி ஹிரதயரவோ மத் பக்தா காயந்தை தத்திர திருஷ்டாமி நாரதஹான்னு ஒரு வார்த்தை வந்து நான் வந்து பகான் சொல்கிறார் நாரதட்டை சொல்கிறார் நான் வந்து நாகம் வை வசாமி வைகுண்ட நான் வைகுண்டத்தில் இருக்கான்னு சொல்கிறேன் வைகுண்ட தான் இல்லை நான் யோகி இருதய ரூபாய் யோகிகள் இருதயத்துலேயும் இல்லை யோகிகள் தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் யோகி இருக்க அப்போ எங்கே தான் இருக்கேன் மத் பக்தா எத்திர காயந்தே என் பக்தர்கள் எங்கே பாடுறாலும் அங்கே இருக்கேன் தத்தர் திஷ்டாமி தான் அப்போ இங்கே பக்தாளோட நீ போய் கலந்துரு அவா அவ மத்தியில் தான் நான் இருக்கேன் அவளோட தான் நான் இருக்கேன் என் பக்தர்கள் நினச்சி என் குணத்தை நினச்சி என்னோடய ரூபத்தை நினச்சி என் வெளியிலேயே நினச்சி இல்லைன்னு நினச்சி பாடுறாலே அந்த அந்த பாடுற இடத்துல போய் அந்த பாடுற இடத்துல அந்த இடத்துல அவரோட நான் கூட இருக்கேம்மா சொல்லுவேன் அதனால தான் நாரத எப்போவுமே பஜனைக்கு பஜனைக்கு இருப்பார் இருப்பேன் சங்கீதத்துக்கு அலைஞ்சுகிட்டே இருப்பார் ஸோ அதனால் மத்பக்தா எத்திரகாயந்தி தத்திரதிஷ்டாமி நாரத்தானு இந்த விஷயத்தை சொல்கிற அழகு அந்த நம்பாடுவன் சடித்தான்னு சொல்லி அந்த நம்பாழ்வனுக்கு அந்த பிரம்மராட்சஸ் பிள்ளைங்க விடுதலை ஆகி அதே சமயம் இவருக்கு அவன் பிரம்மராஜ் அடித்து சாப்பிடக்கூடிய அந்த அந்த பாபத்திலேருந்து விடு விடுதலை விடுதலை ஆனார் சுவாமி பெருமாளோட கிருப்பையாளர் இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அவர் பாடின பாட்டு தான் அந்த தான் அவரை காப்பாற்றிட்டு நாம சங்கீத்திலாம் பகவான் பிரசன்னாயி அவரை காப்பாற்றினான்னு கூடிய கதை தான் இங்கே முக்கியமாக இருக்குது இழப்பு விடாய் தீர்த்தேனோ நம்ப நம்பவாடுவானை போலேன்னு சொல்லி அது முக்கியமாக அந்த பதினெட்டு பாபங்கள் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அந்த பாபத்தினாலே பெரிய கோரமான நரகம் மீண்டு வருவா மீன் மீள மீளாது வருவேனாக அந்த பதினெட்டு பாவம் சொல்கிறார் நாகம் புனகா நாகம் புனகா எத்யத்தே நாகம் புனகா எத்தத்தே நாகம் அப்படின்னு சொல்லி இந்த பதினெட்டு பாவத்தையும் பிரதானமாக சொல்லாண்டு அப்போ பெருமாளையை ஆசிரிக்கக்கூடிய பரமஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு திட திருடவிசுவாசமான ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய நம்பாடுவான் சரித்திர தான் இங்கே திருக்கோவில் பெண் பிள்ளை அழகாக சொல்கிறான் இழப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே இந்த விஷயம் என்ன இழைப்புன்னா எப்பவுமே சம்சாரத்தில் வந்து மாட்டின்னு ஏதோ பாப புண்ணியத்தை அணிவிச்சுட்டு ஏதோ அணிவிக்கிறதுக்காக வந்துட்டு மேற்கொண்டு எவ்வளோ பிறகு எடுக்க போகிறோமோ தெரியாது அப்போ இந்த பிறவிலேருந்து கரையெடுத்துக்க என்ன வழிண்ணா ஒன்னே ஒரு தான் அதான் சொல்ற பபாமி நான் ஷிராத் பார்த்தான்னு கீதலையும் பபான்னு சொல்கிறேன் அவள் வந்து நான் கரையேற்றுவேன் எப்படி கேட்டால் மிருத்து சம்சத்த மிருத்து சம்சார சாகராத் அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரமான சாகரத்துலேருந்து கரையேற்றுவேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்கிறா இல்லையா அப்போ என் கரையேற்றுவன் நமே பக்தா பிரணச்சி எங்கிட்ட பக்தி பண்ணினாலோ என்னை வந்து நான் என்ன என்னை குறி என்னை குறித்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாலோ என்னை நினச்சி பாடினாலோ ஒரு காலம் நம் அந்த பக்தாவை நான் கைவிட மாட்டேன் பகவான் பல இடங்களும் கீதையிலேயும் சொல்லிட்டு வரான் அதனால அவனை நினைச்சுட்டே இருக்கணும் நினைக்கிறதுக்கு என்ன வழி அவனோட நாமத்தை பா சொல்ல தான் வழி அவன் நாமத்தை பாடுதான் வழி அப்போ அவனோட குணங்களை பாடுதான் வழின்னு கூட வழியை நம்மளுக்கு நல்லா காட்டி இந்த சம்சாரத்தை விழ விடுதலை அடையிறதுக்கும் ஒரு வழியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தா ஆனால் இழப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடு இப்போ இழப்புனால் இழப்பாகும் நம்ம எத்தனை நாள் இப்படி பிறந்து 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 திருப்பி புரிய கஷ்டம் திருப்பி திருப்பி கஷ்டம் கஷ்டம் சுகம் கஷ்டம் சுகம் கஷ்டம் சுகம்னு மாற்றி 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 ஒரு அழுப்பு ஏற்ப என்றைக்கான ஒரு அழுப்பு ஏற்பட்டேன் பெருமாளே போரும் உன் திருவிழையை நான் அடையணும் அப்படிங்கூடிய ஒரு அந்த ரிலீஃபுக்கு ஆசைப்படணும் அந்த இழைப்புக்கு ஆசைப்படணும் அந்த இழப்பு அந்த அடையணும் கூட தாகம் ஏற்படும் இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை என் திருப்பி பிறக்கக்கூடாது திருப்பி இந்த சம்சாரத்தில் சம்சாரத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் பெருமாளையும் உன் திருவிழையை சேர்த்துக்கோ பெருமாளே உன் திருவிழையை சேர்த்திக்கவும் கூடிய ஒரு தாகம் அந்த துடிப்பு ஏற்படும் அதாவது இழப்பை தீர்த்தேயணும் அப்படி துடிப்புல பகவான் வந்து அவளை வந்து க அவ அவளை தன் திருவிழையை சேர்த்துக்கிறான் தங்கிட்ட திருப்பி பிறவி கொடுக்காம தன் திருவிழையை சேர்த்துக்கிறான்னு உண்மை அது அப்போ இழ அந்த இழப்பு விடாமல் அந்த பிரம்மராட்சஸ்லேருந்து பிறவிலேருந்து நான் எப்படி விடுபடுவேன் இந்த பிரம்மராட்சஸ் கூட சாபத்துலேருந்து நான் எப்படி விடுபடுவேன் விடுபடுவேன் நினைக்கும் போது அந்த சாபத்துலேருந்து விடுதலை கொடுத்தாலே ஆனால் இழப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடு வாணை போலேன்னு இந்த சரித்திரத்தை திருக்கோவில் பெண்பளை அழகாக சொல்ல சுவாமி ராமானுஜர் கேட்டு ஆனந்தப்படும் இன்றைக்கும் ராமானுஜர் நம்மளுக்கு பெரிவா எல்லாம் ஒரே பாதிதாங்க ராமானுஜர் துவயத்தை உதேசம் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போவும் துவயத்தை சொல்லிகிட்டே இருந்தோம் துவயத்தை சொல்லிகிட்டே இருந்தோம் வாட்சிக்கமாக பெருமாளை சரணாதி பண்ணுங்க முடிஞ்சால் சரீரத்தினால் வந்து பெருமாளுக்கு வந்து தொண்டு செய்யுங்கோ வந்து கைங்கரியம் பண்ணுங்கோ எப்போவுமே பெருமாளை கதி பெருமாளை கதிங்கூட அந்த அத்திய வயசாத்துலேயே இருங்கோ பெருமாளை கதி பெருமாளை கதி பெருமாளை கதின்னு அந்த அந்த மனசுனால உறுதியாக பெருமாளை பற்றுங்கோ வாயினால பெருமாளோட நாமங்களை சொல்லுங்கோ நாராயணா 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 பெருமாளோட நாமங்களை சொல்லுங்க சரீரத்தினால் பெருமாள் கைங்கிரம் பண்ணி இவரே அதை பண்ணி காமிச்சார் சுவாமி ராமானுஜரே எப்போதும் துவயம் சொல்லிகிட்டு இருப்பார் எப்போதும் பெருமாள் கைங்கிரம் பண்ணிகிட்டே இருப்பார் பெருமாள் தான் அதிகமான ஒரு விஸ்வாசம் உடையவராக பெருமாளே கதி இருந்து அப்போ கூட அவர் சொல்கிறார் பரமதத்துக்கே போனாலும் அங்கே கைங்கிரம் எனக்கு வேணும்னு கேட்குறேன் ஒரு சிலர் அங்கே கைங்கிரங்கிட்ட கேட்டால் நான் இங்கே வந்துடுவேன் சொல்கிறார் அது போல் அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கத்தை காட்டினேன் சுவாமி ராமானுஜர் நம்மளை சம்சாரத்துலேயே மகான்கள் எதுக்கு அவதாரம் பண்ணுறாரு நம்ம சம்சாரத்துலேருந்து நம்மளை விடுவிக்க தான் அவதாரம் பண்ணுறான் நம்மளுக்கு இந்த சம்சாரத்தில் அப்படியே ஒயாண்டு ஒயாண்டு ஒயிண்டு ஒயிண்டு சிரமப்பட்டுன்னு இருக்கும்போது இந்த ஸ்ரமத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃபு தான் மகான்கள்லாம் அவதாரம் பண்ணுறாள் ஆனால் இழப்பு விடாய் அந்த தாகம் அப்போ இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடணும் 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 கூட தாகம் வரணும் அந்த தாகம் எப்படி வரலாம் பெருமாள் கிருப்பையால் தான் வரும் மகான்களை பார்க்க 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 நம்மளுக்கும் பெருமாள் அடையணும் பெருமாள் அடையணும் பெருமாள் அடையும் போரும் இந்த பிறவி கூட விடாய் நம்மளுக்கு வரும் இழப்பு விடையை தீர்த்தேனே நம்பாடு போலேன் சுவாமி அவள் வந்து அழகாக சொல்ல அதை கேட்டு பரமானந்தப்பட்டார் இந்த வயது முப்பத்தி மூணாவது விஷயமா திருக்கோள் பெண் பள்ளி ரகசிவன் இவர் சொல்ல சுவாமி ராமானந்தர் கேட்டு ஆனந்தப்பட்டாங்க கூடிய விஷயத்தை தான் அனுபவிச்சு கைசை ஏகாதசின்னு சொல்லக்கூடாது கார்த்திகை மாதம் இருக்கக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி இதுக்கு பொதுவாக இந்த உத்தான ஏகாதசின்னு தான் சொல்லுவாள் இந்த சரித்திரம் நடந்த நாளாக இருக்கிறது இது கைசே ஒரு பேர் வந்துடுது இவர் கைசியங்களுடைய பண்ணை பாடி அந்த பிரம்மராட்சஸ் பெருமாளை சந்தோஷப்படுத்துகிறேன் அந்த பிரம்மராட்சசியும் விடுதலை கொடுத்தனாலே அது கைச ஒரு பேர் வந்துருத்தோம் இன்றைக்கும் அந்த கைசிக புராணத்தை ஸ்ரீரங்கம் போன்ற திவிதேசங்களை அந்த கார்த்திகை மாதம் ஏகாசநிகிரி ராத்திரி படிக்கிறான் அந்த வ அந்த வரா புராணத்தோட கைசிக புராணத்தை படித்து பெருமா பெருமாளை சந்தோஷப்படுத்துகிறாள் பெருமாளை உகந்து கேட்குறாள் இதே ஒரு வம்சத்துலேயே வந்து நம்பாடுவன் வந்தவா வந்து இதை நாடகமாக நடிக்கிறாள் திருக்குறுங்குடியும் கூடிய சேத்துல தான் இது நடந்தது அந்த திருக்குறங்குடி க்ஷேத்தத்தில் அதை நாடகமாக நடத்தி பெருமாள் பெருமாளை சந்தோஷப்படுத்துகிறான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் சுவாமி ராமானுஜரே ஒரு பிரம்மராட்சஸை பிரம்மராட்சஸை ஒரு ராஜாவோட பொண்ணான பொண்ணுக்கு பிரம்மராட்சஸ் பிடிக்க அதுலேருந்து அவளை விடுதலை கொடுத்துருக்கார் அது எப்படின்னு கேட்டால் பல்லவ ராஜா பொண்ணுக்கு பிரம்மராட்ச பிரம்மராட்சஸ் பிடிச்சிடுத்து அதுக்கு எவ்வளோ உபாயங்கள் எவ்வளோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை அப்போ யாதவ பிரகாஷ் தான் பிரசித்தமான ஒரு குருவாக இருந்தார் காஞ்சிபுரத்தில் அந்த யாதவ பிரகாசிட்ட வந்து பிரார்த்திச்சு தான் யாதபுரஸ் என்னமோ மந்திரங்கள்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் அது விடுபடலை உடனே அந்த பிரம்மராட்சஸ் வந்து ஆவேசத்தோடு தான் நீ ஒன்னால முடியாது உன் சிஷ்யனால் முடியும் உன் சிஷ்யனோட பாதீர்த்தத்தை தனக்கு என் மேலே தெளின்னு சொல்ல உடனே எல்லாரும் சுவாமி ராமானுஜர் வந்து ராஜா பிரார்த்திக்க ராமானுஜர் தன்னோட பாதிருத்தத்தை கொடுக்க அந்த பாதிரத்தை வந்து அந்த பிரம்மராட்சஸ் மேலே தெளித்தோடனே அந்த பிரம்மராட்சஸ் விடுபட்டு அந்த இளவரசி மீண்டு வந்தான் அப்போ ஒரு பிரம்மராட்சஸை இவரும் விரட்டியிருக்கார் சுவாமி ராமானுஜரும் விரட்டியிருக்கார் அப்பேப்பட்ட இது சரி அப்பேப்பட்ட வைபவம் ராமானு சரித்திரம் நடந்திருக்கு அப்போ மேற்கொண்டு அந்த ராஜா வந்து ராமானுஜர் ஆசிரிக்க ஆரம்பித்தான்னு கூடிய கதையும் இருக்குது ஸ்ரீ ராமானுஜ சரித்திரத்தில் ராமன் கிருப்பையால் கிடச்சது குருநாத அனுகுரம் ஸ்ரீராமார்ப்பணம் ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா ராமா ராமானுஜா